திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். அந்த காட்சிகளை காணலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று காலை பிரதமர் மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக 2 நாள் சுற்றுப்பயணமாக திருப்பதி வந்தடைந்த பிரதமர் மோடி நேற்று ரேணுகுண்டா விமான நிலையத்தை வந்தடைந்தார். அப்போது ஆந்திர முதலமைச்சர் மற்றும் கவர்னர்கள் வரவேற்பையானது அழைக்கப்பட்டது. உடனடியாக திருமலையில் பத்மாவதி விருந்தினர் மாடிகள் தங்கி இன்று காலை 8 மணி அளவில் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஏழுமலையான் கோயிலில் உள்ள சுவாமி தரிசனம் செய்த பிறகு ரங்கநாயகி மண்டபத்தில் உள்ள தீர்த்த பிரசாதங்கள் மற்றும் 2024 கேலண்டர் தேவஸ்தானம் சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் வேலை ஆசீர்வாதமும் வழங்கப்பட்டது. திரும்பி அதன் பிறகு கோயில் முக்கிய துவாரம் வழியாக மிஸ்டி கப்பால் எனப்படும் அழைப்புதலை விடுத்து தேவஸ்தானம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு மீண்டும் அவர் பத்மாவதி விருந்தினாலைக்கு சென்று இன்று 10 மணி அளவில் திரும்ப தெலங்கானாவுக்கு பயணமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது பிரதமர் மோடி அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழிபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.